அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். இன்றைய மாடர்ன் வேர்ல்டுல நிறைய பேர் சஃபர் ஆகிற ஒரு நோய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசனவாய் வெடிப்பு அல்லது ஆசனவாய் பிளவு அப்படின்னு சொல்லுவாங்க, ஏனல் ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து மோஷன் போகும்போது தாங்க முடியாத வலி, தாங்க முடியாத எரிச்சல், அப்படியே கத்தியில வச்சு கீறின மாதிரி இருக்கும். மோஷன் போறதுக்கே ரொம்ப பயப்படுவாங்க, அழுவாங்க. அதனால அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த வலி எரிச்சல் வந்து. மோஷன் போகும்பொழுது உயிரே போகிற மாதிரி அந்த எரிச்சல் வந்து இருக்கும். அது மட்டுமே இல்லாம மோஷன் போனதுக்கு அப்புறம் 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் அவங்களால உட்காரவும் முடியாது, நிக்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது, படுக்கவும் முடியாது. எரிச்சலால ரொம்ப அவஸ்தப்படுவாங்க. அப்படியே மிளகாத்தூவினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து எரிச்சல் இருக்கும். ஆசனவாய் வெடிப்பு ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா நம்ம உணவு பழக்கம் தான். காரம், புளிப்பு, மசாலா, எண்ணெய் பொருள், சமோசா, சிக்கன் பகோடா, காலிஃபிளவர் பகோடா, இந்த மாதிரி காரம் மசாலா நிறைய கலந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு ஃபைபரே எடுக்க மாட்டாங்க அவங்க. அதாவது காய்கறி, கீரை, பழங்களே சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு. அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மசாலாவும் காரமும் எண்ணெயும் சேர்ந்து வயிற்றுல உள்ள அமிலத்தோட சேர்ந்து அமிலத்தன்மையும் காரத்தன்மையும் மலத்துல அதிகமாயிட்டு, மலம் ஆசனவாயில ரொம்ப நேரம் தங்கும் பொழுது அங்க புண்ணு மாதிரி ஆயிட்டு அவங்களுக்கு அந்த ஆசனவாய் வெடிப்பு வந்து வருது. சில பேர் பெயின் கில்லர்ஸ் வந்து கண்டினியூஸா டாக்டருடைய கன்சல்டேஷன் எல்லாமே இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த ஏனல் ஃபிஷர் ப்ராப்ளம் வந்து வரலாம். சோ இந்த ஏனல் ஃபிஷர் ப்ராப்ளம் வராம இருக்கணும் அப்படின்னா, முதல்ல நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நிறைய காய்கறிகள், கீரை, பழங்கள் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கணும். இதனுடைய அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கடுமையான வலி இருக்கும். அதாவது மோஷன் போகும்பொழுது தாங்க முடியாத வலி, தாங்க முடியாத எரிச்சல், சொட்டு சொட்டா ரத்தம் வர்றது, மோஷன்ல ரத்தம் கலந்து வர்றது, இதெல்லாம் இருக்கலாம். ஆசனவாய் பக்கத்துல ஒரு சின்ன கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும், அதை தொட்டாலோ அல்லது அந்த இடத்துல கேஸ் பாஸ் ஆனா கூட, ஈவன் ஆசனவாய் வழியா காத்து பிரிஞ்சா கூட அந்த காத்து வரும்பொழுது அவங்களுக்கு வலி எரிச்சல் வந்து அதிகமா இருக்கும். சில பேருக்கு யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கலாம், சில பேருக்கு மோஷன் வந்து கட்டியா கல்லு மாதிரி வரும். ஏனல் ஃபிஷர்ல வந்து பிரைமரி ஏனல் ஃபிஷர், செகண்டரி ஏனல் ஃபிஷர்னு சொல்லுவாங்க. அந்த பிரைமரி ஏனல் ஃபிஷர் வந்து எப்பயாவது கொஞ்சம் எரிச்சல் இருக்கும், வலி இருக்கும், சில நாள தானா குணமான மாதிரி இருக்கும். அவங்க பிரியாணி, சிக்கன், கிரில்டு சிக்கன், இந்த மாதிரி ஏதாவது காரம் கலந்த உணவுகள் சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு எரிச்சல் வலி இருக்கும், மற்ற நாள்ல தெரியாது. செகண்டரி ஏனல் ஃபிஷர் வந்து நாள்பட்ட ஆசனவாய் வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது புண்ணு வந்து ரொம்ப டீப்பா இருக்கும், அதாவது அந்த கிழிச்சல் வந்து ரொம்ப டீப்பா இருக்கும். இத சரியா நம்ம ட்ரீட் பண்ணல அப்படின்னா அது வேற சில பிரச்சனைகள்ல முடியக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. சோ ஏனல் ஃபிஷர் இருக்குன்னா கேர்லெஸ்ஸா இல்லாம நீங்க உடனடியா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஏனல் ஃபிஷரை அதிகப்படுத்தக்கூடிய காரணிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, முக்கியமா மலச்சிக்கல், மலம் வந்து ரொம்ப கடினமா இருக்கிறது, மோஷன் வந்து ஃப்ரீயா போகாம இருக்கிறது, வலியோட மோஷன் போறது, இதெல்லாம் முக்கிய காரணம். பட்ட வயிற்றுப்போக்கு, அதாவது கிரானிக் டிசன்ட்ரின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னா கூட அவங்களுக்கும் இந்த ஏனல் ஃபிஷர் வந்து வரலாம். பாத்தீங்க அப்படின்னா டூரிங் பிரெக்னன்சி அண்ட் டூரிங் டெலிவரி அவங்களுக்கு ஏனல் ஃபிஷர் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. ஏனல் செக்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த ஏனல் ஃபிஷர் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. சில பேருக்கு வந்து அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் அல்லது பைல்ஸ், லாஸ் ஆஃப் வெயிட், எக்ஸசிவ் வெயிட், இதெல்லாம் கூட காரணமா இருக்கலாம். இந்த ஏனல் ஃபிஷரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம விஷுவலா பார்த்தாலே அந்த இடத்துல வெடிப்பு இருக்கிறது தெரியும். சில பேருக்கு தேவைப்பட்டா சில டெஸ்ட்கள் வந்து எடுக்கலாம். இப்போ இந்த ஏனல் ஃபிஷர் வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஏற்கனவே சொன்ன மாதிரி நார் சத்து நிறைஞ்ச காய்கறி, கீரை, பழங்கள், பயிறு, நட்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய சாப்பிடணும். தண்ணி குடிக்காம இருப்பாங்க நிறைய பேர், அவங்க வந்து தண்ணி நிறைய குடிச்சா அவங்களுக்கு இந்த ஏனல் ஃபிஷர் மோஷன் ஃப்ரீயா போறதுனால ஏனல் ஃபிஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி. கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸ், ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும். பேக்கரி ஐட்டம்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும், வெளியில அவுட் சைட் ஃபுட் எடுத்தாலோ அல்லது காரமான சாப்பாடு சாப்பிட்டீங்கனாலோ மறுநாள் காலையில மோஷன் போகும்போது தாங்க முடியாத வலி எரிச்சல் இருக்கிறத நீங்களே நோட்டீஸ் பண்ணலாம். எல்லாரும் சாப்பிடுறாங்க, நானும் சாப்பிடுறேன், எனக்கு மட்டும் ஏன் வருதுன்னா உங்களுடைய உடம்புல செரிமானத்தன்மை அந்த மாதிரி இருக்குன்னு அர்த்தம். அதனால நீங்க காரம், புளிப்பு, மசாலா, எண்ணெய் பொருட்கள் இதெல்லாம் தவிர்த்துட்டு நிறைய காய்கறிகள், கீரை, பழங்கள் இதெல்லாம் சேர்க்கறீங்க அப்படின்னா ஏனல் ஃபிஷர் உங்களுக்கு வராது. ஓகே டாக்டர், இப்ப எனக்கு ஏனல் ஃபிஷர் இருக்கு, நான் ஹோம் ரெமெடி என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீங்கன்னா, சிட்ஸ் பாத் வந்து நீங்க எடுக்கலாம். அதாவது வெதுவெதுப்பான தண்ணியில கொஞ்சம் மஞ்சள் தூள், அதாவது 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலக்கிட்டு அதுல நீங்க ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் உங்க ஆசனவாய் படுற மாதிரி உட்கார்ந்து
சிக்ஸ் பாத் எடுக்கலாம், இதனால வலி எரிச்சல் வந்து கம்மியாகும். மோஷன் வந்து ஃப்ரீயா போகணும். இப்ப மோஷன் போறதுக்கு முன்னாடி எனக்கு எரிச்சல் வலிக்கு பயமா இருக்கு அப்படின்னா, நீங்க மோஷன் போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஆசன வாயில விளக்கெண்ணெயோ நல்லெண்ணெயோ அல்லது தேங்காய் எண்ணெயோ அல்லது பெட்ரோலியம் ஜெல்லியோ நீங்க அப்ளை பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா அந்த வலி எரிச்சல் ஓரளவுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஆலோவேரா ஜெல் தெரியும் இல்லையா, சோத்து கத்தாழை, அந்த சோத்து கத்தாழை அந்த ஜெல்ல வந்து காலையில வெறும் வயித்துல எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயா போறதுனால ஆசனவாயில ஏற்படக்கூடிய வலி எரிச்சல் குறையறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஓகே டாக்டர், இப்ப எனக்கு ஏனல் ஃபிஷர் வந்துருச்சு, இத நான் ஆப்ரேஷன் பண்ணாம குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏனல் ஃபிஷருக்கு சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன், நோயினுடைய அறிகுறிகளுக்கு தகுந்த ஹோமியோபதி மருந்துகள் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். சோ ஏனல் ஃபிஷர் இருக்கு அப்படின்னா தயங்காம நீங்க ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த ஏனல் ஃபிஷர் இஷ்யூல இருந்து வெளிவந்து சந்தோஷமா வாழலாம். நன்றி, வணக்கம்.